ரொம்ப கம்மியான நேரத்துல விஜய் சேதுபதி நடிச்சிருந்தாரு. அவர் ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் தான் வராரு. மற்றபடி எல்லாமே நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்குது, பட் ஜென்ரல் ஆடியன்ஸ் பிடிக்காது. ஜென்ரல் ஆடியன்ஸ் பிடிக்காது. படம் குவாலிட்டியாக இருக்கு, ஆனால் காமெடியாக இருக்கு. படம் எப்படி இருந்தது? விஜய் சேதுபதிக்காக பார்க்கலாம், மற்றபடி அவருக்காக மட்டும் பார்க்கலாம். அவருக்காக மட்டும் பார்க்கலாம். ஆமாம், ஃபர்ஸ்ட் கிளாஸ் ப்ரோ, நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் கிளாஸ் நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சுண்ணா. ஃபஸ்ட்டு ஹாஃப் அனவர் பார்த்து எந்த முடிவும் எடுத்துடாதீங்க. படம் ஃபுல்லாக பார்த்துட்டு எந்த முடிவும் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு ஹாஃப் அனவர் போர் தான், ஃபஸ்ட் சூப்பர். எல்லாம் நான் நடிச்சவங்க எல்லாம் நல்லா நடிச்சிருந்தாங்க. நல்லா இருக்கு, சூப்பராக இருந்துண்ணா. வேறு லெவல், சூப்பர் சூப்பர் சூப்பர், நல்லா இருக்கு. கலை சாவில் முடிவதில்லை, ரொம்ப அற்புதமான படம். செம கதை ப்ரோ, செம்மையான கதை. விஜய் சேதுபதிக்காக பார்க்கலாம். விஜய் சேதுபதிக்கு அவ்வளோவா ஸ்கோப் கிடையாது. நான் ஃபஸ்ட்டு 40 நிமிஷம் தான். விஜய் சேதுபதி வந்து வர்ற சீன்ஸும் கொஞ்சம் நார்மலான இதாக இருக்கும், ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். விஜய் சேதுபதியோட பக்ஸும் ராஜ்குமார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு, நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும். அப்புறம் என்கே இது ONNPS-லாம் நடிச்சிருப்பார், ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்கிறேன் எல்லாம் நடிச்சிருப்பாரு. அவங்களோட ஆக்டிங் சூப்பராக இருக்குது. இன்டர்வல் பேக்கில் ஒரு சீனில் அந்த மாதிரி மற்ற சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸோட ஆக்டிங்லாம் நல்லா இருக்குது. இல்லை, இது விஜய் சேதுபதி வந்து இதுக்கு மார்க்கெட்டிங்காக தான் தேவை. ஜென்ரலாக இந்த படம் வேறு யாராவது ஒருத்தர் நடிச்சிருந்தாங்கன்னா படத்தை பார்க்க இவ்வளோ பேர் வந்திருக்க மாட்டாங்கன்றதுனால விஜய் சேதுபதி தேவை அவளைய. மற்றபடி ஓகே, அவர் டிஃப்ரெண்டான ஸ்கிரிப்ட், நல்ல ஸ்கிரிப்ட் தான். ஸ்கிரிப்ட் சூசிங் நல்ல ஸ்கிரிப்ட் தான், பட் அவருக்கு எதுவும் ஸ்கோப் கிடையாது படத்தில் அவ்வளோவா. அது 25th படமே இல்லைண்ணா, அவரே இல்லையா நான் படத்தில் இல்லையா? இல்லைண்ணா, அவர் 20-30 நிமிஷம் தானே வராது. தூங்கிட்டேண்ணா, நான்லாம் ஃபுல்லாக தூங்கி எழுந்திட்டு வரேண்ணா. எழுப்பி கூப்பிட்டுறாங்கண்ணா. நான் மட்டும் இல்லை, இது விஜய் சேதுபதிக்கு படம் மாதிரியே இல்லை. விஜய் சேதுபதி படம் மாதிரியே இல்லை. அவர் படத்தில் இந்த படம் தான் எனக்கு பிடிக்கவே இல்லை. ஆமாம், நிஜமாவே அந்த படத்து அவர் நடித்த படத்தில் இந்த படம் தான் எனக்கு பிடிக்கவே இல்லை. ஏனே தெரியல, சாங்லாம் இல்லை இருக்கா இல்லையே, சாங்லாம் இல்லையே. அதெல்லாம் நல்லா இருந்துச்சா? படம் நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. விஜய் சேதுபதி வந்து ஃபஸ்ட்டு 40 மினிட்ஸ் தான் வராரு, நல்லா தான் நடிச்சிருந்தாரு. ஒவ்வொரு கேரக்டரும் நல்லா நடிச்சிருக்காங்க. மியூசிக் வந்து நல்லா போட்டிருக்காங்க. ஒவ்வொரு சீனுக்கு ஏற்றாப்புல இப்போ ஃபீலிங்ஸ் இருக்குன்னா அதுக்கேற்றாப்புல, காமெடி வரப்போகுதுன்னா அதுக்கேற்றாப்புல எல்லாமே நல்லா போட்டிருக்காங்க. விஜய் சேதுபதி அதிகமாக வரமாட்டார், அவரோட ஃபேனு தான், அதுக்காக தான் வந்தோம். பட் படம் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது, ரொம்ப பெரிய லெவலாக இல்லை பட் நல்லா இருக்குது. படம் பார்க்கலாம். ரெஃபரன்ஸ் ஸ்டோரியாக இருந்துச்சு. விஜய் சேதுபதி வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் தான் வந்திருந்தார், ஃபுல்லாக வந்திருந்தாருன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஸ்கிரிப்ட் டிஃப்ரெண்ட், வெரி லைக் வெரி டிஃப்ரென்ஸ். அவர் 25th ஃபிலிம்னு அப்படி சொல்ல முடியாது, ஏன்னா அவர் கொஞ்ச நேரம் தான் வந்திருக்காரு. ஸோ மியூசிக் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்னும் நிறைய எதிர்பார்த்துட்டு வந்தோம். அவர் போர்ஷன் கம்மியாக இருந்துச்சு, ஆனால் நல்லா ஒன்றும் ஆக்டிங் வைஸ் ஓகே, எப்போவும் நம்ம எதிர்பார்க்கறது தான். பட் ஆனால் வந்து போர்ஷன் கம்மியாக இருந்துச்சு. மற்றபடி படம் நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்தது. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது நாங்கள் ஆக்சுவலாக கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டோம், பட் I'm assuming it's going to be really good. ரொம்ப நல்லா இருந்தது. Actually songs was really good. இன்னும் எக்ஸ்பெக்ட் பண்ணேன், பட் தென் இட் வாஸ் குட். விஜய் சேதுபதினாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. Too good, obviously. YouTube ஆப்பில் இன்ஃபினிட் கட் சேனலை சர்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எங்கள் வீடியோஸ் பற்றின எல்லா அப்டேட்ஸும் நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும்.